ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதாவது TNEA கவுன்சிலிங் ப்ராசஸிங்கில் அதாவது 2023 போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், சரிங்களா? ஸோ அந்த சர்டிஃபிகேட் அப்லோடிங் ப்ராசஸ்க்கு நமக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கிவா ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 10th மார்க் ஷீட் தேவைப்படுது, சரிங்களா? நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் PNG அல்லது JPG, சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா PDF ஃபைலில் இருக்கணும். அது வந்து சர்டைன் KB தான் இருக்கணும், சரிங்களா? PDF வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 to 1 MB வரைக்கும் இருக்கலாம். ஸோ PNG, JPG ஃபைல்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது குறிப்பிட்ட இது வரைக்கும் தான் இருக்கணும், சரிங்களா? 50 to 50 KB அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ என்னென்ன அப்படின்னா, 10th மார்க் ஷீட், இப்போ 11th மார்க் ஷீட் வந்து ஆப்ஷனல், சரிங்களா? நெசசரி கிடையாது. இருந்துச்சு அப்படின்னா அப்லோட் பண்ணிடுங்க. 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறமேட்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் TC, அதுவுமே வந்து ஆப்ஷனல். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேஷன், நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதை ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சரிங்களா? அதையும் வந்து ஸ்கேன் பண்ணி அடிஷ்னலாக சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் ஸ்காலர்ஷிப்புக்காக, சரிங்களா? இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணும். போஸ்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது, அதை அப்லோட் பண்ண வேண்டியது நெசசரியாக இருக்குது, சரிங்களா? ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் உள்ளே போகணும், அது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது 1 or 2 வந்து நீங்கள் வந்து அதாவது அதில் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது, சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது அடிஷ்னலாக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னாலும் அப்லோட் பண்ணலாம், சரிங்களா? உங்களுடைய ஸ்கில்ஸை இது பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஏதாவது அப்லோட் பண்ணுறனாலும் நீங்கள் வந்து பண்ணலாம், சரிங்களா? ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுடைய TNEA ப்ராசஸ் வந்து நல்லபடியாக முடியணும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.